பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அரங்கில் கூடியிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் திரை இசை உலக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் ஒரு பாடலில் என் பெயரை இணைத்த என்னுடைய ஆசான் திரு இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வயதில் என்னை விட இளைய, அறிவில் என்னை விட மூத்த என் தம்பி வெற்றிமாறனுக்கு நன்றி சொல்லி நான் அவனை என்னிடத்தில் இருந்து அந்நியப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதனால் உனக்கு நன்றி கிடையாது வெற்றி. அப்புறம் இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் எனது நண்பர்கள். மூன்று தம்பிகள், ஒன்று வெற்றிமாறன், இன்னொன்று என் தம்பி சேது விஜய் சேதுபதி, இன்னொரு தம்பி சூரி. இவர்களில் சூரி கொஞ்சம் சொல்லு, அப்பதான் நான் பேச முடியும். இந்த மேடையில் இருப்பவர்களில் எல்லோரும் எனக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள். எனது ஆருயர் நண்பர் ஜெயமோகன் உட்பட இந்த மேடையில் இருக்கும் ஒருவரை நான் ரொம்ப விசேஷமாக பார்க்கிறேன். அவர்தான் ராஜீவ் மேனன். ஏனென்றால் அவரிடம் முன்பு ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஊட்டியை பற்றி அவர் சொல்லியிருந்த ஒரு பகுதி, அது குறித்து நான் எனது மூங்கில் மூச்சில் எழுதியிருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் தான் போய் ஊட்டியில் படம் பிடிக்கிறோம், ஆனால் பாலு மகேந்திராவின் ஊட்டி மட்டும் வேறு மாதிரியாக இருப்பதற்கு காரணம் அது பாலு மகேந்திராவின் ஊட்டி என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த ஒரு கருத்துக்கு அதை படித்த பிறகு நான் ராஜீவ் மேனனின் ரசிகனாகி போனேன். இந்த திரைப்படத்தில் எத்தனையோ பேர் அழைத்தும் நடிக்க மறுத்த ராஜீவ் மேனனை இந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்ததன் மூலம் தம்பி வெற்றிமாறன் வாத்தியார் பாலு மகேந்திராவுக்கு மரியாதை செய்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த திரைப்படத்தில் உள்ள அந்த பாடலின் பின்னணி ஒரு சுவாரஸ்யம், வெகு சுருக்கமாக நான் பேசி அமர்ந்து விடுகிறேன். ஒரு நாள் வெற்றிமாறன் என்னை தொலைபேசியில் அழைத்து, அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். நாங்கள் வழக்கமாக பேசிக்கிற அந்த துணியில் வீட்டில் தாண்டா இருக்கேன், என்ன சொல்லு அப்படின்னேன். ஒன்று ஒரு உங்களை ஒருத்தர் பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப தெனாவட்டா, யார்ரா அப்படின்னேன். அவர் பேர் இளையராஜாவான்னு சொன்னான். அடுத்த செகண்ட் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பதறி போய் ஓடி போனேன். போன உடனே ராஜா சாரும் வெற்றி என்னை பார்த்து என்னை வரவேற்கிற விதமே பயங்கரமாக சிரித்தாங்க ரெண்டு பேரும். அப்புறம் இந்த பாடல் எழுதுகிற இந்த விஷயத்தை சொன்ன உடனே, உண்மையாகவே நான் பாடல் ஆசிரியன் கிடையாது, எனக்கு பாட்டு எழுத தெரியாத சார்னு ராஜா சார்கிட்ட சொன்னேன். உனக்கு எழுத தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை நான் முடிவு பண்ணுறேன் எழுதுன்னு சார் சொன்னாங்க. நான் சொற்றொடர்கள் ஃப்ரேசஸாக தான் நான் நிறைய எழுதி கொடுத்தேன். அதை பாடலாக ஆக்கினது ராஜா சார் தான். எல்லா புகழும் ராஜா சாருக்கு தான். வெற்றிமாறனை பற்றி பெரியவர் இளையராஜா சொன்ன வார்த்தைகளை நான் வழிமொழிகிறேன். அவர் தமிழ் திரையுலகின்னு சார் சொன்னாங்க. இந்திய திரையுலகின் ஒப்பற்ற இயக்குநர்களில் ஒருவனாக வெற்றிமாறன் இருப்பதில் எனக்கு பெருமை. நன்றி.